கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்பையின நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆ இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தேவ செய்திக்கு நேராக நான் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு குறித்த காலம் வந்துவிட்டது, சியோனுக்கு அவர் இரக்கம் செய்யும் காலம் இதோ வந்துவிட்டது என்று அவர் சொல்லுகிறார். ஆதால் தேவ ஜனமே, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நாம் பார்ப்போம், வாருங்கள். சங்கீதம் 102:13 வசனம், தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக அவர் எழுந்தருளி அவர் சொல்லுவார், சியோனுக்கு நான் இறங்குகிறேன் என்று. இன்னைக்கு ஆண்டவர் அவர் உங்களுக்காக எழுந்தருளி அவர் சொல்லுகிறார், அவங்களுக்காக நான் இறங்குகிறேன், உங்களுக்கு குறித்த அந்த நேரம் வந்துவிட்டது, த டைம் டு ஃபேவர் யூ, உங்களுக்கு சகாயம் செய்கிற அந்த காலம் வந்துவிட்டது என்று தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை பாருங்கள், அவர் வயதான காலத்தில் ஆண்டவருடைய விசுவாசத்தை பார்த்து குறித்த காலத்தில் வந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை அவருக்கும் சாராளுக்கும் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்ற காலத்தில் தேவகுமாரனாக இந்த பூமியில் அவர் வந்து அவர் நமக்காக மரித்து இரத்தம் சிந்தி நமக்காக பாவ மன்னிப்பை அவர் சம்பாதித்திருக்கிறார். இதே மாதிரி பல தேவ பிள்ளைகள், யோசேப்பை பாருங்கள், ஏற்ற காலம் வந்தபோது, ஏற்ற அந்த காலம் வந்தபோது சிறைச்சாலையிலிருந்து அவர் பார்வோனிடம் கூட்டிக் கொண்டு வரப்படுகிறார். பார்வோனுடைய கண்களில் அவருக்கு தயவை கொடுத்து அந்த தேசத்தில் அவரை உயர்த்துகிறார். எஸ்தர் 2:15 நாம் பார்க்கிறோம், எஸ்தருடைய வேலை வந்ததென்று நாம் பார்க்கிறோம். எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது என்று நாம் பார்க்கிறோம். அந்த வேலை வந்தபோது எல்லாருடைய கண்களிலும் தயவை கொடுத்து ராஜகுமார்த்தியாக ஆண்டவர் மாற்றினார். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேலை வந்தது என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 6:10-11 நாம் பார்க்கிறோம், இது ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு காரியம். இரத்த சாட்சிகள் கதறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு நீதி செய்யாமல் இருக்கிறீரே என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறார் ஆண்டவர், இன்னும் கொஞ்ச காலம் பொறுங்கள், அப்பொழுது இன்னும் கொஞ்ச காலத்து பின்பதாக உங்களுக்காக நான் இறங்குவேன், அதுவரையிலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று ஒரு காலத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறார். அதுவரையிலும் பொறுமையாக இருக்க சொல்கிறார், இது ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு காரியம். அதே போல் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இவ்வளோ நாள் காத்திருந்த, பல வருடமாக காத்திருந்தாய், உன் வேலை வந்துவிட்டது என்று உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக அவர் குறித்திருந்த அந்த நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி இந்த தேவ செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக குறித்த அந்த வேலை வந்துவிட்டது, யுவர் டைம் ஹஸ் கம், உங்களுக்காக குறித்த அந்த நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி தேவன் உங்களுக்கு உற்சாகத்தின் வார்த்தைகளை கூறி உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதெல்லாம் நாம் ஜெபிப்போம், வாருங்கள். ஆண்டவரே, ஆபிரகாமை போல ஏற்ற காலத்தில் எங்களை ஆஸ்வதிக்கிறீர் அப்பா, யோசேப்பை ஏற்ற காலத்தில் வெளியே கொண்டு வந்து உயர்த்தினீர் அப்பா, அதே போல எங்களை ஆஸ்வதிக்கிறீர். எஸ்தரை ஏற்ற காலத்தில் நீர் ராஜகுமார்த்தியாக உயர்த்தினீர் ஆண்டவரே, அதே போல எங்களை நீர் ஏற்ற காலம் வந்தபடினால் இப்பொழுது எங்களை நீர் உயர்த்துகிறீர் ஆண்டவரே. அப்பா, ஓ ஜீசஸ் அப்பா, பொறுமையோடு இந்த ஜனங்கள் காத்திருந்தார்கள், நல்ல அறுவடையை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. வர நாட்களிலே இவர்களை நீர் ஆசீர்வதியும், இப்பொழுதே அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. என் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர், எங்கள் பரிசுத்தர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்லமையான பிதாவே. ஆமேன், ஆமேன்.